என்னோட படம் டிரைவர் ஜம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்து, அதுக்கான சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக காட்டியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த படம் வந்து எனக்கு கிருபா அப்படின்னு ஒரு ப்ரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஆர்ஜே பாலாஜி சார் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். பட் அவர் சொன்னார், பட் அது நீங்கள் பண்ணுனா சூப்பராக இருக்கும், பட் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்களே சொல்கிறீங்க, நான் பண்ணுவேனா நீங்களே டவுட்டில் இருக்கும்போது நான் எப்படி சார் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நான் கதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கிருஷ்ணகுமார் சார் வீட்டுக்கு வந்தார். எனக்கு கதை கேரக்டர் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணகுமார் சார் தான். அவருக்காகவே இந்த படம் நான் பண்ணணும்னு முடிவு எடுத்தேன். அவ்வளோ ஒரு மலையாளம் கடந்து ஒரு தமிழில் தான் வந்து கதை சொன்னார். சொல்லும்போது சொன்னார், சும்மா நல்லா இருந்தது, நல்ல கதாபாத்திரம், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவரோட பாருங்கள், அவர் எப்படி குழந்த மாதிரி சிரிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளோ க்யூட்டாக, ரொம்ப ஒரு நல்ல மனிதரை மீட் பண்ண ஒரு மன திருப்தி வரும் இல்லையா, அது வந்து எனக்கு இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. சார் நீங்கள் தான் முக்கியமான காரணம், நீங்கள் தான், வேறு எதுவுமே கிடையாது இந்த படத்துக்கு. ஆமாம், அந்த சிரிப்பு, அந்த குழந்தைத்தனம், வீட்டிலேருந்து கிளம்புறாரு மனுஷன், இந்த இங்கே நான் உட்காந்துருக்கேன் சார் கதைலாம் சொல்லி, ஒரு சோஃபாவில் இங்கே சார் உட்காந்துருக்காரு, இங்கே நான் உட்காந்துருக்கேன் சார் கதைலாம் சொல்லி, சரி ஓகே சார் ஓகே சார், நான் யோசிச்சு சொல்கிறேன் சார், நான் இப்படி கதவை கிட்டே போயிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, நான் வந்து போயிட்டு இந்த பக்கம் திரும்பணும்னு, சார் எதாவது மறந்துட்டீங்களா, இல்லை இல்லை நீ எந்த போனேன், கண்டிப்பா பண்ணிடுறோம் அப்படின்னு, சார் கண்டிப்பா யோசிச்சு சொல்றேன் சார் அப்படின்னு. அப்புறம் வந்து சரி மறுபடியும் திரும்பி வந்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வாசல் வெளில போயிட்டு, சரி ஓகே சார், ஷூ எல்லாம் போட்டாரு, ஷூ எல்லாம் இப்படி கண்டிப்பா பண்ணிருவீங்களா சார், ஏன் சார் இப்படி இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு, அண்ட் இஸ் சச் அ நைஸ் பர்சன், ஒரு நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல். இப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப பிளான்டாக, ரொம்ப ஒரு ஒரு டீமாகவே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இஸ் அ ஈ பிலீவ்ஸ் இன், அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை. எனக்கு டப்பிங்கில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கே இருப்பாரு, அருணா, அருண் தானே சார், எங்கே அவர், அருண் வந்து இது அவர் தான் அருண், அவருக்கு ஸோ மலையாளம் வந்து அவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாததுனால அருண் கூட இருந்து டயலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன அந்த டயலாக் நம்ம ஃப்ளோவில் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, யோ எப்படியா இருக்க அப்படின்னு சொல்லுவோம், எங்கே எப்படி இருக்கீங்க, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு வேரியேஷன் இருக்கும், நம்ம ஒரு ஃப்ளோவில் ஒன்று பேசுவோம், அந்த எமோஷனுக்கு நான் ஒரு டயலாக் குட்டி குட்டியாக மாற்றி பேசும்போது அருண் உடனே வந்து, இல்லை இது தப்பு, நீங்கள் இப்படி தான் பேசணும், இப்படி தான் எழுதிருக்கு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னையா அருண் இப்படி சாகடிக்கிறாரா, கிருஷ்ணா சார் பரவாயில்ல பரவாயில்ல நன்றாயிட்டு உண்டு, ஓகே ஓகே இது நல்ல எமோஷன் ஆகி பாரியா மனுஷனை பாரியா. ஸோ அவர் அவ்வளோ ஹி கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த எமோஷனில் வர சில வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும், அது வந்து அவருக்கு லாங்குவேஜ் பேரியராக இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து இந்த படத்தில் டைலாக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆர்ஜே பாலாஜி கூட பேசின டைலாக்ஸ் நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து ஆர்ஜே பாலாஜி அவரோட இணைந்து நடிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப கலகலன்னு பேசிட்டு ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு மனிதர், நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு என்கிட்ட, ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு குட் ஃப்ரெண்டாக வந்து, ஐஸ்வர்யா நீங்கள் நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் பயங்கரமான ஒரு ப்ரமோஷன்லலாம் பயங்கரமாக, நீங்கள் வந்து இப்படிலாம் ப்ரமோட் பண்ணுங்கள், இப்படிலாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணோம், நீங்கள் இல்லை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு ஒரு பயங்கரமாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக நிறைய அட்வைஸ் பண்ணிக்க, தேங்க்யூ பாலாஜி ஃபார் தட், நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு தெரியல, அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது, ஒரு அட்வைஸாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ரன் பேபி ரன் கண்டிப்பாக, இது ஆக்சுவலி
சொல்லாமா தெரியல, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுவோம். தியேட்டரில் ஃபெப்ரவரி 3rd ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ கிருஷ்ணகுமார் சார், தேங்க்யூ லக்ஷ்மண் சார், தேங்க்யூ வெங்கடேஷ், தேங்க்யூ ஃபார் ஆல் மை காஸ்ட் க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், கேமராமேன் சார், எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடிச்சி ஒரு நல்ல கண்டென்ட்டை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஐ மீன் நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக பண்ணுவீங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.